பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. Excuse me, please. Hello. Hello. Can you see? Kanna nalla wide open panni paarenga. The light follow pannunga. Bayapada venda. Neenga hospital la dhaan irukinga. Naanga ellarum doctors. Ungala paathukitta naanga irukkom. Enna nadandhuchu naanga irukka? உங்க பேர் சொல்லுங்க. ராகவ். கெட் மீ த மிரர் ப்ளீஸ். தெரியுறீங்களா? கேன் யூ சீ? கேன் யூ சீ யுவர் ஃபேஸ்? நன்றாக தெரியும். அவர் மொத்தமாக தடகளத்தில் ஓடிய நேரங்களை கூட்டினால் ஒரு சில நிமிடங்களில் அடங்கும். அதற்காக அவர் வாழ்நாளில் உழைத்தது 20 வருடங்கள். நான் காவல்துறையில் 28 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். இந்த விருதினை என் கையில் தந்த கணம் நிறைவு தந்தது. அனைவருக்கும் நன்றி. People Choice Award for Excellence 2018 Best Call Taxi Service of the Year விருதை பெறுபவர், மன்னிக்கவும் ஒரு சின்ன திருத்தம், தொடர்ந்து 7வது முறையாக இந்த விருதை பெறும் கருடா கால் டாக்ஸி சர்வீஸ் நிறுவனர் திரு அழகர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். கருடா கால் டாக்ஸி நிறுவனத்தை 7வது முறையா பயணிக்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து பயணிங்க. அடுத்த வருஷம் இதே மேடையில் 8வது முறையா அப்படின்னு மட்டும் சொல்லி என்ன அழைக்காதீங்க. யாருமே 8வது முறையாக அப்படின்னு சொல்லி என்ன வாழ்த்துங்க. நன்றி சார். 8வது முறை மட்டும் இல்ல, இன்னும் பல வருடங்கள் தொடர்ந்து இந்த விருதை நீங்க வாங்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளருக்கான விருதை பெற திரு வெற்றிச்செல்வன் அவர்களை அன்போடு மேடை. வணக்கம் சார். விநாயக் கனகசபாய் கோ கேப்ஸோட சிஇஓ. ஓ, நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து தான் நான் இந்த பிஸ்னஸ்க்கே வந்தேன். எனக்கு லைஃப்பில் ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் சார், அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கின இந்த அவார்டை நான் வாங்கணும். அது உங்கள் கையால் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஓ, நீ ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா முதல்ல எந்த வேலையை பார்ப்பேன்? நான் ஹோட்டல் ஆரம்பிச்சேன், நான் தான் முதலாளி. கல்லால தான் உட்காருவேன். முதல்ல கக்கூஸ் கழுவு கத்துக்க. உள்
உள்ள வர்றவன் முதல்ல அங்கே தான் போவோம். நீங்க சொல்றதும் சரிதான். சொல்றதும் சரியில்லை, சொல்றதுதான் சரி. நமக்கு போட்டியா உருவாகி இருக்கிற இந்த கோ கேபடிய சிஓ இந்த தொழிலுக்கு நம்ம கம்பெனி பார்த்து வந்தவன். இன்னைக்கு நான் வாங்கின விருத அவன் வாங்குவேன் சொல்றான். ரொம்ப பெருமையா இருக்குல்ல? நீங்க சொல்றது சரியா இல்ல சொல்றதுதான் சரியா? அவன் சொல்றதுதான் சரி. 35 வருஷம் இந்த தொழிலுக்கு நான் வந்து உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எடுத்த எடுப்புல ஏன் எடுத்துக்கு வரணும்னு நினைக்கிறான்னா ஏதோ தப்பு இருக்கு. சரி செய்யணும். சார் ஓகே சார், நான் அப்படியே பண்ணிடுறேன் சார். கூட்டிட்டு போங்களேங்க. அட இருடி, அப்பா போய் 10 நிமிஷத்துல வந்துடுறம்மா. ஓகேவா? சரி, நல்ல பொங்க. நீ வா வா வா, ஒரு வாய் சாப்பிடுமா. நான் ஏசிபி துவாரகா பேசுறேன். பையன் ஸ்பாட் அவுட், டிராவல் பண்ணவங்க ஒரு 50-52 இருக்கும் நினைக்கிறேன். ஷுவா, சொல்லுங்க மிஸ்டர் நாகராஜன். நாங்க வளர்ந்து வர ஒரு நிறுவனம். அதான் பொறுப்பில்லாத டிரைவர் வச்சிருக்கீங்க. இல்ல மேடம், நாங்க ஒருத்தர் உள்ள சேர்க்கறது முன்னாடி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் சேர்க்கிறோம். பேரு, ஊரு, அம்மா அப்பா, பொண்டாட்டி யாரு, பிள்ளைங்க எத்தனை, ரேஷன் கார்டு, இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற ஆதார் கார்டு, இதானே உங்களுக்கு கிடைக்கிற டீடைல்ஸ். இதுவே சாயந்தரம் 5 மணிக்கு நடந்திருந்தா எல்லா சேனல்ஸ்லயும் உங்க சர்வீஸ் பத்தி டிபேட் நடந்திருக்கும். எங்கள் சிஓ ஒரு யங்ஸ்டர், ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினவர். எனக்கு 55 வயசாகும், முன்னேறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். பிரஸ்ஸில் வராமல் பார்த்துங்க ப்ளீஸ். தமிழகத்தில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கிண்டி அருகே அசுர வேகத்தில் வந்த கோ கேப் கார் சாலையில் வந்து கொண்டிருந்த அருண் மீது மோத, இந்த பிசினஸ் ஜெயிக்கணுன்றது என் கனவு நாகராஜன். இப்படி எல்லா மீடியாலையும் நம்ம கம்பெனியை பற்றி அசிங்கம்மா. அந்த ஏஸ்பி எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதையெல்லாம் மீறி அவங்க சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதை எடுக்கட்டும். டிரைவர் குடிச்சிருக்கான், மறுபடியும் எல்லாரோட ஐடியும் ரீசெக் பண்ணுங்கள். இனிமேல் குடிச்சிட்டு ஓட்டணுன்ற தாட் கூட எந்த டிரைவருக்கும் வரக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். ம், ஓகே.
okay as usual. என்ன சார் இறங்கி ஜாலியா நின்னுட்டு இருக்கீங்க? டிராபிக் ஆகுது சார், வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க சார். சும்மா பொழுது போறேன்னு காத்து வாங்கிட்டு இருக்கேன். ஜா ஓரா போயிட்டே இருங்க, நான் வரேன் சார். இதே வண்டி அன்னைக்கு அடியாசிங்களா நின்னுச்சு சார். ஆ கரெக்ட் 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 கரெக்ட். அதுக்கு முன்னாடி மயிலப்பூர்ல நின்னுச்சு, அன்னைக்கு சாயந்தரமே மாம்பழத்துலயும் நின்னுச்சு. அதை நீங்க கவனிக்கல. கவனிக்கணும், நமக்கு தான் வேற வேலையே இல்லையே. போங்க சார், ஊர் மாதிரி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுறேன். என்ன சார் நடு ரோட்ல வண்டி நின்னு கொஞ்சம் கூட டென்ஷனா இல்லாம நிக்கிறீங்களே சார்? எவ்வளவு டென்ஷன்ல நிக்கணும்? ஐயோ வண்டி ஸ்டார்ட்டே ஆகலையே, நிக்கணுமா? போங்க சார், வண்டி எடுங்க சார். சார் சார் மெதுவா மெதுவா பேண்ட் அவுந்துற போது சார், முத வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். வண்டி ஸ்டார்ட் ஆகலை, வண்டியை எடுங்க சார். டிராபிக் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆட்டானதானே வண்டி எடுக்க முடியும். நீங்க ஏன் டிராபிக் நிறுத்திட்டு இப்படி வாங்கோ? இப்ப என்ன பண்ண உங்க வண்டி ஸ்டார்ட் ஆகும்? மிஸ்டர் போலீஸ்மேன், இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு தடவை லேசா நம்ம வண்டிய பாசத்தோட அப்படி கொஞ்சம் தள்ளினீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். நானும் போயிருவேன், நீங்களும் ட்ரை கிளீனிங் போயிடலாம். ஓகே சந்திரமௌலி, ஒரு வழியா வந்து சேர்ந்தா வெரி குட். உங்களுக்கு என்னோட கனவும் பாக்ஸர் ஆகணும் தான் சார். ஆக வேண்டியதுதானே அப்பாவோட பிஸ்னஸ். அவருக்கு என்னோட வெற்றியில் சந்தோஷம், ஆனால் எனக்கு ராகவமார் யங்ஸ்டர்ஸோட அச்சீவ்மெண்ட்ல ரொம்பவே சந்தோஷம். தட்ஸ் வண்டர்ஃபுல், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். முட்டிலப்பா, ரொம்ப டயர்டாக இருக்க பாக்ஸிங்க்கு அப்புறம். டை அடிக்க மாட்டீங்க? இதுக்கப்புறம் நான் எதுக்குள்ள டை அடிக்கணும்? முடிக்கு டை அடிக்க மாட்டீங்க? ஓ முடிக்கா? நோ. ஃபோனை மாற்ற மாட்டீங்க? மாற்ற மாட்டேன். இந்த வண்டியும் மாத்த மாட்டீங்க? கண்டிப்பா மாத்தவே மாட்டேன். இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? ஆஃப் கோர்ஸ் ஆகுமே. எப்படி? பின்னாடி நின்னுகிட்டு பியாரோட அப்படி லேசா தள்ளினா ஸ்டார்ட் ஆயிடும். யார் என்ன? நீங்க தான் தள்ள மாட்டீங்கன்னு எனக்கு அப்பத்துல தெரியுமே சார். அதோ பேட்ஜை தொங்க விட்டுக்கிட்டு அஞ்சு பேர் இழிச்சவாயனுக்கு நிக்கிறானுங்களே வெளியும் சொல்லியுமா? ஆமா, அவனுங்க டிஷர்ட்டை கருப்பாக்கிடுவோமா பாய்ஸ்?